ஹலோ, குட் மார்னிங். நம் தேவசிகாமணி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கமோடிட்டி மார்க்கெட்ஸ் லெவல்ஸ் என்ன, டெக்னிக்கலாக வந்து என்ன இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு, அதோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 29/1/2019. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்கன்னா, சில்வரோட டெக்னிக்கலாக வந்து கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஒருத்தர் செக் பண்ணிக்கலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் 39/945 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எஸ்டர்டே வந்து ஒரு டோஜி கேண்டல் மாதிரி போட்டிருக்கான். ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னென்னாக்கா வந்து ஆல்ரெடி சில்வர் வந்து நல்ல ஒரு பையில் இருக்குது மேலே இருக்கிறதுனால, டோஜின்றது வந்து என்னென்னாக்கா பை அண்ட் செல் இன் பிட்வீனில் இருக்கிறதுனால பையரும் செல்லரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்காங்க. அதனால் பை அபோவ் எஸ்டர்டே ஹை சில்வரை பொறுத்த வரைக்கும் 40,086 மேலே போன பையும், அதே போல் வந்து சில்வர் வந்து லோ 39,665 கீழே வந்தாலும் செல்லும், அப்படி தான் நம்ம பண்ண முடியும். அப்படி நீங்கள் பை அண்ட் செல் போகும்போது நம்மளுடைய லெவல்ஸ் என்ன, பிவட் லெவல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சப்போர்ட் அப்சைடில் போகும்போது 40,135 ஆகும் ரெசிஸ்டன்ஸு. அதே போல் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா 39,714 வந்து சப்போர்ட் 1 இருக்குது. ஸோ இதான் வந்து சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் பை ட்ரெண்ட் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. டோஜி வந்து இருக்கிறதுனால பையிங் அண்ட் செல்லிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த லெவல்ஸை பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம பையோ செல்லோ எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து கோல்டு. கோல்டு வந்து இன்றைக்கி ஓப்பன் லோ சேமாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து ஸ்டாப்லாஸாக வச்சு நம்ம பை போகலாம். ஸோ அப்படி நீங்கள் பை போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய லெவல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, கோல்டை பொறுத்த வரைக்கும் 32,646 32,742 இருக்குது. இதுதான் வந்து R1 அண்ட் R2 இந்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் மாதிரி போட்டிருக்கான். ஸோ எஸ்டர்டே வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் போட்டிருக்கு, ரெட் கலர் கேண்டில். ஸோ இது என்னென்னாக்கா வந்து ஒரு செல்லிங்கான இண்டிகேட்டரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, இந்த லோவை பிரேக் பண்ணும்போது 3662 கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் செல் போகலாம். அப்படி நீங்கள் ஷார்ட் செல் போகிற பட்சத்தில் உங்களுடைய லெவல்ஸ் குரூடோட லெவல் வந்து 3633 அண்ட் 3575 இதுதான் வந்து குரூடோட லெவல்ஸாக இருக்குது. ஸோ குரூட் ஆயில்ஸ் வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணும்போது செல்லிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ லெட்டை பொறுத்த வரைக்கும் லெட்டு அடுத்த ப்ராடக்ட் வந்து லெட்டு. லெட்டு பார்த்திங்கனாக்கா வந்து எஸ்டர்டே இன்வெர்டர் ஹேமர் ஒரு கிளியர் செல்லிங்னே நம்ம சொல்லலாம். இந்த லோ அதாவது வந்து எஸ்டர்டே லோ வந்து பார்த்திங்கன்னா 146.85, அதை பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு கிளியர் செல்லிங் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்த ப்ராடக்ட்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங்கில் இருக்கிற ப்ராடக்ட்னு பார்த்திங்கனாக்கா வந்து லெட்டு தான் வந்து ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் இருக்குது. எஸ்டர்டே லோவை பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம செல்லிங் தாராளமாக போகலாம். அப்படி நீங்கள் செல் போகிறீங்க அப்படின்னா லெட்டோட லெவல்ஸ் வந்து 145.70 144.12 இதுதான் வந்து லெட்டோட லெவல்ஸ். ஸோ லெட்டு வந்து ஒரு கிளியர் செல்லிங் இருக்கிறதுனால மற்ற ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது லெட்டு நல்லாவே இருக்குது. அதனால் வந்து நம்ம கிளியராக வந்து செல்லிங்கை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். பட் என்ன அப்படின்னாக்கா வந்து கண்டிஷன் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஜிங்க்கு. ஜிங்க்கு வந்து எஸ்டர்டே வந்து டோஜி மாதிரி ஒரு கவுண்டர் போட்டிருக்கான். இந்த டோஜியோட லோவை பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம செல் போகலாம். ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 190.40 பிரேக் அவுட் ஆகும்போது, இப்போ என்னோடய லோ வந்து பார்த்திங்கன்னா 190.10 பிரேக் அவுட் ஆகிட்டான், செல் போகலாம். அப்படி நீங்கள் செல் போகிறீங்க அப்படின்னா ஜிங்கோட லெவல் 189.80 இதுதான் வந்து சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2னு பார்த்திங்கன்னா 188.60. ஸோ இந்த லெவல் வந்து வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இது வந்து செல்லிங். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னாக்கா வந்து நிக்கல். ஸோ நிக்கலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். நிக்கலோட கிராஃப் வந்து ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் இருங்க. இது வந்து வீக்லியில் இருக்குது அண்ட் டெய்லியில் பார்த்தீங்கன்னா நிக்கல் வந்து ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங்கே மாதிரி சொல்லலாம். ஓப்பன் ஐ சேமாக இருக்குது. இது செல்லிங்க்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். நிக்கலை பொறுத்த வரைக்கும் பை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம செல்ல போகலாம். நிக்கல் நீங்கள் செல் போகிறீங்க அப்படின்னா இதனுடைய சப்போர்ட் 834 அண்ட் 830 தான் வந்து இதனுடைய சப்போர்ட். இப்போ வந்து 830 இருக்கான், 834 அண்டு 830 என்னோடய ஹையை நம்ம வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம். ஸோ காப்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பரோட கிராஃப் வந்து எஸ்டர்டே வந்து ஒரு பேரிஷ் ஹராமி மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஹராமி பேரிஷ் கண்டிஷன் வந்து இந்த லோவை பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம செல் போகலாம். ஸோ எஸ்டர்டே லோன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு 421.75 அதை பிரேக் அவுட் ஆகும்போது செல் போகலாம்.
ஸோ அப்போ காப்பரோட லெவல்ஸ் எங்கே இருக்குது? அப்படி செல் போகிறீங்க அப்படின்னாக்கா நம்மளோட லெவல்ஸ் வந்து காப்பரை பொறுத்த வரைக்கும் 419.83 அண்ட் 416.92, இதுதான் வந்து காப்பரோட லெவல்ஸ். ஸோ காப்பர் வந்து பையிங் செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து அலுமினியம், அலுமினியமும் வந்து ஒரு கிளியர் செல்லிங்னு நம்ம சொல்லலாம். லெட்டு வந்து ஒரு கிளியர் செல்லிங்கில் இருக்குது, அதே போல் அலுமினியமும் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங்கில் இருக்குது. அப்படி என்னன்னாக்கா வந்து ஓப்பன் லோ சேமாக இருக்குது, அதை பிரேக் அவுட் பண்ணி எஸ்டர்டே லோவுக்கு கீழே வரும்போது நல்லாவே செல் வரும். ஸோ 131.20 கீழே வந்து செல் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா வந்து ஓப்பன் லோ சேமாக இருக்கிறதுனால அந்த ஓப்பன் லோ ஸ்டாப்லாஸாக வச்சு நம்ம பை போகலாம். அதாவது வந்து அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் லோ சேமாக இருக்குதுன்னா அதையும் ஸ்டாப்லாஸாக வச்சு பை கூட போகலாம். அப்படி பை போகிறீங்க அப்படின்னாக்கா 134.20 அண்ட் 137.03 இதனுடைய ரெசிஸ்டன்ஸ். செல் போகணும் அப்படின்னா இந்த லோவுக்கு கீழே போச்சுன்னா நம்ம வந்து செல் போகலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ட்ரேடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய லெவல்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.